இந்த ஸ்டோரி கண்டென்ட் நீங்க ரீக்ரியேட் பண்ண வீடியோக்கு ஒரு கண்டென்ட் தேவைனா ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ தீஸ் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு ஃபிலிம்காக நம்ம ஒரு அவுட்புட் ஒரு ஃபிலிமோட அவுட்புட் எப்படி வருதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹோம்ஒர்க். ஸ்டோரி அண்ட் ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு ஃபிலிமோட அவுட்புட்டே வரும். ஸோ வி ஆர் நாட் கோயிங் லைக் ரொம்ப ப்ரொஃபஷனலும் போகாமல் ரொம்ப அமெச்சூரா வராமல் ஸோ வி ஆர் டிராவல் இன் பிட்வீன் விச் மேக்ஸ் அஸ் டு குட் ஃபார் ஒர்க்கர்ஸ் டு மோர் லைக் உங்களோட வீடியோவை ரொம்ப குவிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு டேக்லைன்ஸ் தான் இதெல்லாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பி மோர் கிரியேட்டிவ். நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை எவ்வளோ மோர் க்ரியேட்டிவாக கொண்டு போகணுன்றதை யூ ஹாவ் டு திங்க் பிஃபோர் இட். நீங்கள் அந்த வீடியோட அவுட்புட் எப்படி வரணுன்றதை நீங்கள் ஒரு ப்ரீ விஷுவலைஸ் பண்ணணும். அதாவது லைக் இந்த இது இப்படி தான் வரணும், இந்த வீடியோ இந்த மாதிரி தான் வரணும். ஸோ அந்த வீடியோ ஒரு காமெடிக்கல் வீடியோவாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு சென்டிமெண்டல் வீடியோவாக இருக்கலாம். லைக் நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து இந்துஸ்தானோட ஒரு ஆட் பார்த்துருந்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். There is no words at all. Only the action says that to save the water. உங்க நீங்க தண்ணியை சேவ் பண்றதுக்கான ஒரு எமோஷனல் வீடியோ தான் அது. அதுல வெறும் டைலாக்ஸ் எல்லாம் கிடையாது, ஒன்லி த பிக்சரைசேஷன். ஸோ தட் கைண்ட் ஆஃப் கிரியேட்டிவ் அந்த மாதிரி ரொம்ப ஒரு கிரியேட்டிவான ஒரு திங்கிங்ஸ் வந்து நம்ம பிஃபோரா இருக்கணும் அந்த வீடியோ எப்படி வரணும்ன்றதுக்காக. ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ் டு நோ அபவுட் த கண்டென்ட். லைக் கண்டென்ட் இஸ் நத்திங் பட் நீங்க ஒரு ப்ராடக்டோ இல்ல நீங்க ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணியோ ஆர் யூ ஆர் இன் இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணியோ ஆர் எல்ஸ் நீங்க ஒரு ஒரு இது இது லைக் அந்த கொரோனா கூட எடுத்துக்கோங்களேன். ஸோ கொரோனா பத்தி நீங்க ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்க போடுறதுனால யூ ஹாவ் டு நோ மோர் அபவுட் த கண்டென்ட். அந்த ஒரு சப்ஜெக்டுக்குரிய எல்லா விஷயத்தையும் நீங்க ஒரு அதுக்குரிய ஃப்ரம் த ஹிஸ்டரி ஃப்ரம் த ஸ்கிராப்ல இருந்து நீங்க அதுக்குரிய எல்லா விஷயத்தையும் நீங்க ஒரு அதோட ஹிஸ்டரி அது எப்படி வந்து ஒரு மாதிரி வருது ஒரல்ஸ் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் இருக்குன்றத ஒரு அந்த சப்ஜெக்டை பத்தி நீங்க டீடைல்டு ஸ்டடிக்கு பேர் தான் டு நோ அபவுட் மோர் கண்டென்ட். ஸோ ரிட்டன் ஸ்கிரிப்ட் நீங்க படிச்ச அந்த உங்க நீங்க படிச்ச விஷயங்களை எல்லாத்தையும் அந்த நீங்க இமேஜின் பண்ண எல்லா விஷயத்தையும் ஒரு ரிட்டர்ன் ஃபார்மேட்ல எழுதணும். இந்த ரிட்டர்ன் ஃபார்மேட் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இட் யூஸ்ட் அட் த ஒரு எடிட்டிங் எடிட்டிங் டைம்ல நம்ம ஏதாச்சும் சில ஃப்ளா கிரியேட் பண்ணியிருக்கோமா இல்லை எந்த இடத்துலயாச்சும் சில விஷயங்களை நம்ம விட்டுட்டு போயிருக்கோமா அப்படின்றதுக்காக இந்த ரிட்டர்ன் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு டெலிவரி நீங்க இப்போ ஒரு 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 கியூஎன்கே ஒரு மீட்டிங் வச்சுக்கோங்களேன், லைக் ஒரு ரெண்டு பேத்துக்கு ஒரு லைக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனுக்கு நீங்க யூ கேனாட் ப்ரிப்பேர் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் சிம்பிளி யூ கேனாட் ப்ரிப்பேர் லைக் சிம்பிளாக நீங்க வந்து திஸ் இஸ் த கொஸ்டின் திஸ் இஸ் த கொஸ்டின் வந்து நீங்களால் கொண்டு போக முடியும். ஸோ ஃபார் தட் யூ ஹாவ் டு கிரியேட் சம் ரிட்டர்ன் ஸ்கிரிப்ட். அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு 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 விஷயத்த நீங்க டெலிவரி பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஃபாலோ சம் ரூல்ஸ் இன் த ரிட்டர்ன் இந்த ஃபார்ம் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்ன் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் கிரியேட்டிங் த கண்டென்ட். ஸோ ஸ்டோரி போர்டு ஸ்டோரி போர்டு இஸ் நத்திங் பட் நீங்க இவ்வளோ நேரமா யோசிச்சுங்களா. ஸோ ஒரு ஒரு வீடியோ எப்படி வரணும்னு யோசிச்சாச்சு, தென் அதோட கண்டென்ட்டையும் நம்ம படிச்சாச்சு, அண்ட் தென் நம்ம ஒரு ஸ்கிரிப்டும் எழுதியாச்சு. ஸோ இந்த மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி போர்ட் கிரியேட் பண்ணணும். எந்த வீடியோக்கு அப்புறம் எந்த வீடியோ வரணும், ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க இந்த இந்த கண்டென்ட் இந்த ஸ்டோரி போர்டில் நீங்க பார்த்துக்கிட்டீங்கனாலே ஒரு நாலு இமேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு, ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருக்கு, அண்ட் தென் ஒரு வேஃபர் இருக்கு. ஸோ அது நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்ல இருந்து அந்த ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணிட்டு அந்த வேஃபர் மேல வச்சுட்டு அண்ட் தென் அதை வந்து ரொம்ப ஒரு டிசைன் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி, த பிக்சரைஸ் டெல்ஸ் த ஸ்டோரி. ஈவன் இது ரொம்ப பிக்சரைஸா இல்லைன்னு கூட அவசியம் கிடையாது, பட் யூ ஹாவ் டு நீங்க வந்து இது இப்படிதான் வரணும்ன்றதுக்கான இந்த ஒரு ஒரு கண்டென்ட் பேஸ்டு வீடியோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்ல வரணுன்றதுக்கான நம்ம ஸ்டோரி போர்ட் கிரியேட் பண்ணா அட் த டைம் ஆஃப் எடிட்டிங் இட் வில் பி யூஸ்ஃபுல் அண்ட் ரொம்ப நம்ம ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்.